வணக்கம் வாழ்க வளமுடன் அன்பர்களே எங்களுடைய ஸ்ரீ ஜோதிட பீடத்தின் சார்பாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடையும் நான் உங்கள் பண்டிட் விஜய் நிறையா ஜோதிடம் சார்ந்த சித்தாந்தங்களை பதிவிட்டு கொண்டு வருகிறோம் வித்தியாசமான ஒரு பரிகார முறையை சொல்லிட்டு வர்றோம் இதுவரை திதிசூரியத்தை பற்றி அதற்கான கோவிலை பற்றி இதுவரை நான் வெளியிட்டது இல்லை இப்போ முதல் முதலாக அது உங்களுக்கு கொடுக்குறேன் பொதுவாக ஏன் சூனியத்தை எடுக்கிறோம் திதியை ஏன் பேசுகிறோம் அப்படின்னா உதாரணமாக அமாவாசை திதியில் ஒருத்தர் பறக்கிறாருன்னு வைங்களேன் பெரும்பாலும் வெற்றி அடைவாங்க இவங்க எப்பயுமே முன்னோர்களுடைய வழிபாடு குலதெய்வ வழிபாடு அதை சரியாக வச்சுக்கிட்டாங்கன்னா நல்லா இருப்பாங்க இந்த அமாவாசை திதியில் பிறந்தவங்க தான் நிறையா சாதிக்கிறாங்க ஏன்னா சூரியனும் சந்திரனும் ஒன்றாக இணைந்த நாள் அமாவாசை ரெண்டு வெளிச்ச கிரகம் அவங்களுக்கு ஒன்றா கூடியிருது ஸோ இவங்க சக்ஸஸ் ஆகிறாங்க இவங்க பார்த்தீங்கன்னா தொழில் செய்யக்கூடிய இடத்துல பெற்றோர்களுடைய படம் இறந்தவங்களுடைய முன்னோர்களுடைய படங்கள் வச்சுருப்பாங்க இவங்க எங்கே போனாலும் அந்த முன்னோருடைய ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு தான் அவங்க செய்கிறாங்க மேக்சிமம் இவங்களுக்கான பரிகார தளம் எது அப்படின்னா ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி அவரை தரிசிச்சிட்டாலே போதும் இவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி நிச்சயம் உண்டு மீண்டும் நல்ல ஒரு ஆரோக்கியமான சூழலில் உங்களை சந்திக்க விரும்பும் நான் உங்கள் பண்டிட் விஜய் வணக்கம் வாழ்க வளமுடன்